ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் ரன் அவுட் ஆகியிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா அவர்களுடைய ரன் அவுட்டில் பார்த்தீங்கன்னா அம்பையர்களுடைய செயல் வந்து மிகவும் மோசமாக இருந்துச்சு அப்படின்னு விராட் கோலி அவர்கள் ரொம்பவே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் போட்டி சென்னையில் இன்று தொடங்குச்சு. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர் முடிவுக்கு 287 ரன்களை எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி பார்த்திங்கன்னா 48வது ஓவர்லேயே 291 ரன்களை எடுத்து அவங்க வந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்ஸ்மேனான ரவீந்திர ஜடேஜா பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் ரன் அவுட் ஆனாங்க. அது என்ன அப்படின்னா, இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து கொண்டு இருக்கும்போது 48வது ஓவரில் கீமோ பவுல் அவர்கள் வீசின ஒரு பந்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் ஜடேஜா விரைவாக ஒரு சிங்கிள் எடுக்க முயன்ற போது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வீரரான ரோஸ்டன் சேஸ் பார்த்தீங்கன்னா பந்தை எடுத்து நேரடியாக ஸ்டெம்பில் அடிச்சிருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா பந்து ஸ்டெம்பில் அடிக்கும்போது ஜடேஜா அவர்கள் கிரீஸுக்கு வெளியில் தான் இருந்தாங்க. அப்போது நடுவர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவுட் கொடுத்துருக்க வேண்டும், அல்லது அவங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து தேர்ட் அம்பையரிடம் ரிவ்யூ போயிருக்க வேண்டும். ஆனால் அவங்க வந்து பேசாமலே இருந்துட்டாங்க. நேரடியாக ஸ்டெம்பில் பந்தை தூக்கி அடித்த ராஸ்டன் சேஸ் மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய சந்தேகத்தோடு அப்பீல் மட்டும் முறையிட்டாங்க. ஆனால் அதற்கு அம்பையர் வந்து தேர்ட் அம்பையரிடம் போகவே இல்லை. ஆனால் இந்த ரன் அவுட்டை பெரிய திரையில் அவங்க வந்து ரீப்ளேயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கள நடுவர்கள் வந்து இதை பார்த்துட்டு அதன் பிறகு தான் அவங்க வந்து தேர்ட் அம்பையர்கிட்ட ரிவ்யூவுக்கு போனாங்க. அதாவது டிவி ரிப்ளேயில் அவங்க வந்து பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு மூன்றாம் கள நடுவர் இதை வந்து பரிசோதித்து விட்டு அதற்கு அவுட் கொடுத்துட்டாங்க. இதன் காரணத்தினால ஜடேஜா அவர்கள் 21 ரன்களை ஆட்டமிலிருந்து வெளியேறிட்டாங்க. நான் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா ஜடேஜா அவர்கள் கிரீஸுக்கு வெளியில் இருந்த காரணத்தினால அவுட்டு. ஆனால் கள நடுவர் வந்து நேரடியாக அவுட் கொடுத்துருக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா அவங்க வந்து தேர்ட் அம்பையரிடம் முறையிட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுட்டு அவங்க வந்து டிவி ரிப்ளேயில் காட்டுவதை வைத்து தேர்ட் அம்பையரிடம் முறையிட்டு அதன் பிறகு அவுட் கொடுத்தது தற்போது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து பேசியிருக்கும் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் இது போல ஒரு அவுட் அம்பையர் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது, இது வந்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு விராட் கோலி அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.